வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேம் மிஸ்டர் மீட். இதில் வந்து நம்ம இன்னைக்கு கென் மோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம பண்ண மிஸ்டர் மீட் சீரீஸ்லாம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேமை நம்ம இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம் மோடில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். அது வந்து சீக்ரெட் எண்டிங்கோட மிஸ்டர் மீட் வந்து நம்மளை வெளியே போக விடுறானா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ரெபேக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து லோட் ஆகுது. ஈவன் டூ மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ வந்தாச்சு, மிஸ்டர் மீட்டுக்கு பதிலாக கென் மீட்னு வந்து எழுதியிருக்காங்க. அது போக வந்து அந்த கிரியேட்டர்ஸோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்ஜி அப்படிங்கிறது. அதாவது மோடு வெர்ஷன் க்ரியேட் பண்ணவங்க வந்து வீடே தெரியலையே. இதுக்குள்ளே தான் நம்ம போய் சண்டை போடணுமா? நம்மளுக்கு வந்து மூணு நாளுக்கு தாம்மா ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. ஓகே, நான் அந்த கேர்ளை வந்து ரெஸ்கியூ பண்ண போகல, நான் வந்து ரெபேக்கா வந்து ரெஸ்கியூ பண்ண போகிறேன். கண்ணை தூக்கி போட்டு டக்குன்னு வந்து ஓடி போயிடுவோம், ஏன்னா வந்துடுவாங்க. இது வேறு இருட்டில் கிட்ட வந்தால் தான் தெரியும். கீ இங்கே வச்சுருக்காங்களா? சூப்பர், கீ வந்து இல்லை. சரி, நம்ம வந்து போகட்டும். அதுக்கப்புறமா வந்து அந்த பக்கம் போய்ட்டு நம்ம வந்து மெயின் டோர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வந்து க்ரீன் கீ இல்லை அப்படிங்கிறனால அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட தான் இருக்கணும். இங்கே எதுவும் இல்லை, இதுலேயும் இது இல்லையா? ஓகே, ஹேமர் மட்டும் இருக்குது. ஹேமர் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே எதுவும் இல்லையா? ஓகே, இது வந்து இது கொடுத்துருக்காங்களா? இந்த பக்கம் போய் இந்த செவுத்தி வந்து உடச்சி விட்டு போயிடுவோம், ஏன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. வந்திருப்பானா இந்த சவுண்டுக்கு? டேய், வந்தியலையா? வர காணவன், காது கேட்கல. எனக்கு ரைட், நம்ம மேலே ஓடிப்பீங்க. இல்லை, இப்படியே போயிடலாம். இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ இங்கே வந்து இருக்குது அந்த மியூசிக் பாக்ஸ் கடைப்பு, இது வந்து இங்கே இருக்குது ஒரு பாட்டு. நம்ம வந்து வெளியே ஓடிப்பிடும். இந்த பக்கம் போயிட்டு இங்கே இருக்கிற நோட்ஸை வந்து படிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ இதுலேயே வந்து அவங்க பேர் தான் வந்து வச்சுருக்காங்க. ரைட்டு, அடுத்தது இதை வந்து அந்த பக்கம் தூக்கிச்சலாமா? ஆளை காணும் இதுங்களா? இந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து தூக்கிடலாம். இந்த சவுண்டுக்கு அவன் வந்து இங்கே தேடட்டும், நம்ம வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாம். பார்த்துடாடா, எப்படி தான் பார்த்தான் தெரியல, நம்ம ஜம்ப் பண்ணுற கேப்பில் பார்த்துட்டான். சரி, எப்படி இதுக்குள்ளே வரமாட்டான்? அந்த தைரியத்தில் உள்ளே போகலாம் நம்ம. ஸோ வெளியே போகிறத நம்ம வந்து பார்த்து போகணும். உள்ளே எதுவுமே இல்லை, கோடு மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து இந்த எஸ்கேப்புக்கு வந்து அந்த கோடு தேவையில்லை. உள்ளே புல்லட் மட்டும் இருக்குது, வாக்கி டாக்கி இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும். வேறு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது, எங்கே தேடிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி, போவோம். எங்கே போனாவன்? ஒருவேளை நம்மளை திட்டி இந்த பக்கம் வந்தானா? எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் கூட நம்ம உள்ளே போகலாமா இல்லை வெளியே போகலாமான்னு தெரியும். ரைட்டு, உள்ளே போயிடுவோம். இதை போய் நல்ல வேலை திரும்பலவன். ஓகே, இதுக்கு ஒரு பார்ட் இருக்குது, இதை கொண்டு போய் உள்ள வச்சு வந்துடலாமா? வரக்கான ஸ்டெப்ஸில் தான் வருவான் நினச்சேன். கீழே நடக்கிறதே வந்து ஸ்டெப்ஸில் நடக்க மாதிரி இருக்குது. ரைட்டு, இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இதை போய் வச்சுருவோம். இந்த நோட்ஸையும் வந்து படிச்சிருவோம், ஏன்னா இந்த நோட்ஸ் வந்து படித்தா மட்டும்தான் வந்து சீக்ரெட் எண்டிங் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸ்டெப்ஸில் ஒரு சவுண்டு கேட்குது, கரெக்டாக இங்கே வந்துட்டான். வெளியே போயிருந்தோம் அப்படின்னா லைஃப் போயிருக்கும். டே, அந்த பக்கம் போய் சாப்பிட்றான். சாப்பிட்டு செவுத்து வந்து பார்த்துட்டு போகிறேன், எதுக்கு தான் அதை பண்ணுறியோ? ஓகே, போயிட்டான், நேராக போயிட்டாவேன். நம்ம வந்து இந்த சைடு போனோம் அப்படின்னா அடுத்த பார்ட் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குதா? ஸோ இந்த சவுண்டு வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் தூக்கி போட்டால் தான் ஆகும், ஆனால் வந்து தூக்கி போடுறதுக்கு எதுவுமே இல்லையே. ஓகே, இதுக்குள்ளே வந்து அந்த இன்னொரு பார்ட் இருந்ததே, அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். இது வேறு மியூசிக் வேறு கம்மியாக மாட்டேங்குது, இது எப்போ கம்மியாகும் தெரியல. ரைட்டு, இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் வந்து கீ மட்டும்தான் இருக்குது. உள்ள இது வந்துடாதரா?
இதில் வந்து நடுவில் போனீங்க அப்படின்னா வந்து ஃப்ளோர் வந்து சவுண்டு போடும், அப்போ வந்து மாட்டிக்குவோம். அதனால் வந்து கொஞ்சம் ஓரமாக போய்க்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேடலினோட ஃபோட்டோ வந்து இருக்குது, பார்த்து வந்து தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவங்க வந்து அந்த பார்பி மோடு வந்து கிரியேட் பண்ணுறதுனால அந்த இது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சவுண்டுக்கு வரணுமே, வந்துட்டான் வந்துட்டான். ஸோ இவன் வந்து கீழே போகட்டும், நம்ம வந்து அந்த கேப்பில் வந்து வேறு ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதாவது ஃபஸ்ட் அந்த க்ரீன் கீ எடுத்துகிட்டு போய் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்துடணும். முக்கியமான ஒரு விஷயம், சவுண்டே இப்போ தான் கம்மியாக இருக்குது. இவ்வளோ நேரம் தேடிட்டே இருந்திருக்கேன் நம்மளே, என்னமா தேடுறான். நேராக போனால் சவுண்டு வந்துடும். இங்கே ஹேமர் எங்கே இருந்துச்சு? உள்ளே இருந்துச்சா? ஓகே, இந்த இடத்துல இல்லை. ஹேமர் இருந்துச்சுன்னா இந்த நேரம் உடச்சுட்டு இது பண்ணலாம். சரி, நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே என்ன, இங்கே ஒரு நோட்ஸ் இருக்குமே. ஓகே, இதுவும் படித்தாச்சு. அடுத்தது போய் அந்த க்ரீன் கீ எடுத்துகிட்டு வெளியே போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடும். அதாவது பேக் டோரை, இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டுக்கு இது வராமல் இருந்தால் சரி, அவ்வளோதான். கிளிக் பண்ணிட்டு தூக்கி போட்டு இந்த பக்கம் ஓடிடுவோம். ஏன்னா மெயின் டோர் பக்கமாக வந்து வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். சொல்லி வாய முடுறதுக்குள்ளே வந்துட்டானே, டக்குன்னு போய் ஒழிஞ்சுக்கணுமே. டேய், போயிரு 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 போயிரு. ஓகே, மூணு நோட்ஸ் வந்து படிச்சிட்டோமாம்மா. இந்த பக்கம் வராமல் இருந்தானா சரி, நல்ல வேலை வரல. எந்த பக்கம் போனான், பின்னாடி போனானா முன்னாடி போனானாவே? ஸோ வெளியே போனானா இல்லை வந்து படிக்கட்டில் ஏறினானான்னு தெரியல. ஏதாச்சும் ஒன்று பண்ணி வர வைக்கணுமே. மறுபடியும் வந்து தேட வேற ஆரம்பிச்சிட்டான். இந்த மியூசிக் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் கம்மி பண்ண வைக்கணும். கே, ஸ்டெப்ஸில் ஏறுற சவுண்டுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? சரி, எதுக்கு கொஞ்ச நேரம் நின்றே பார்ப்போம். அவசரப்பட்டோம் அப்படின்னா போய் அடி வாங்கணும். இதை வேறு மீட்டை வச்சு அடிக்கலாம். கீழே போயிட்டானா? சரி, ஹேமர் கிடச்சிச்சு. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதை போய் இது பண்ணிட்டு வந்துடும். ஸோ கீழே தான் வந்து போயிருக்கான். நம்ம வந்து அந்த பக்கம் உட்காந்துருந்தனால தெரியல, பின்னாடி பக்கமே வந்துருக்கான். இப்போ வந்து நம்ம வந்து கீழே போயிட்டு சுற்றலாமா? ஓகே, சுற்றுவோம் நம்ம. இப்போ நம்ம வந்து சுட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த கேப்பில் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கலாம். வாடா வாடா. ஐயோ, இது வேறு எடுத்தாச்சு எடுத்தாச்சு. எங்கேயோ வரான் இருட்டில் ஒன்றுத்துலேயே. அதை வந்துட்டான். நம்மளுக்கு வந்து 120 செகண்ட் கிடச்சிருக்குது, நல்ல விஷயம். இந்த 120 செகண்டில் எல்லாத்தையும் வந்து முடிச்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இதை தூக்கி போட்டு ஏன்னா லோட் பண்ணி வச்சுக்கலாம், அடுத்த டைம் வந்து சுடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியல, திடீர் திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் வந்து நிற்கிறான். இங்கே ட்ராயரோட கீ இருக்குதா? மேலே போயிட்டு கயிறு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரபேக்கா வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இன்னும் வந்து ஒரே ஒரு நோட்டு மட்டும் படிக்கணும் சைடில் போய். அதை படிச்சிட்டோம்னா சீக்ரெட் என்டிங் ட்ரிகர் பண்ணிடலாம். இவன் அது கூட ஏஞ்சி வராமல் இருந்தால் சரி. இருட்டில் சமாளிக்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மியூசிக் மட்டும் இல்லை அப்படின்னா ஒன்றும் வர முடியாது. திடீர் திடீர்னு தான் வருவான். அப்புறம் நம்மளுக்கே வந்து அவசரத்தில் வந்து சுட வராது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஓகே, இந்த சவுண்டுக்கு எப்படி இருந்தாலும் வருவான். அண்ணா வந்து டைம் முடியலன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அந்த பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடும். இந்த பக்கெட்டை வேறு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணும். இதுக்கான க்ளவுஸ் வேறு கண்டுபிடிக்கணும். அனேமா அந்த இந்த இல்லை, பின்னாடி வந்து அந்த இது ஃபார்முக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். தூக்கி போடு. இந்த வேலை முடிந்தது. அடுத்தது வந்து மிஸ்டர் மீட்டோட பெட்டு, அதுக்கு வந்து சாப்பாடு வேறு போடணும். அதை எடுத்துகிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி விடுறவனே. நீ இப்போ முன்னாடி போன அப்படின்னா மிஸ்டர் மீட் வந்து அடிச்சு போட்டுருவான். அப்புறமா என்னோடய பிளானே வந்து சொதப்பிடும். இது வேறு வந்து முட்டாமல் இருக்கணும், எங்கே இருக்குன்னு தெரியல. ஜஸ்ட்டு மிஸ் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கு. டக்குன்னு வந்து உள்ளே போயிடலாம். அது நிதானம் தெரிஞ்சு வரதுக்குள்ளே சொன்ன மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா?
டோர் இருந்தனால நம்ம எஸ்கேப் ஆகணும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு லைஃப் போயிருக்கும். நான் உனக்கு சாப்பாடு தானே போட்டேன், என்னையே இப்படி முட்டுறதுக்கு வந்து ரெடியாக நிற்கிறேன் கேட்டால் பாசங்கும். ரைட்டி வாங்கியிருக்கான் தெரியல, அலையமா வந்துட்டான்னு நினைக்கிறேன். கீழே உள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணு. வந்துட்டான் நல்ல வேலை. நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறும்போது வந்து சைடில் பார்த்தோம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக போய் இந்த பக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து லைஃப் போயிருக்கும். இந்த பக்கம் போகிறானா? ஸோ ஸ்டெப்ஸை விட்டு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியாகணும். இவனை வந்து நம்பவே முடியாது. போகலாமா? எங்கே போனான் தான் தெரியல. ஸ்டெப்ஸ் சவுண்ட் இப்போ கேட்குது. அனைவரும் வந்து பக்கத்து ரூமில் வந்து எட்டி பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன், உள்ளே எங்கே இருக்கிறான் அப்படின்னு. ஸோ எப்படி இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும். தூரமாக கேட்குது. இந்த பக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிடலாம். ஆட சீக்கிரமா. ரைட்டு, இதில் ஜம்ப் பண்ணி வந்தாலும் வந்துடுவான். நம்ம இந்த வழியாக போயிடுவோம். ஏன்னா இதான் வந்து ஷார்ட்கட். அது இங்கே இறங்கிக்கலாம். டோர் ஓகே, டோர் ஓப்பனில் தான் இருக்குது, பார்க்காம இருந்தால் சரி. இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த ரெட் கலர் போர்ஷனை வந்து கொண்டு போய் அந்த ரூமில் வந்து போட்டு வரணும். இதை போய் படிச்சுட்டு வந்துடுவோம். இது படித்தோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சது. ஸோ நாலு இதுவுமே வந்து படித்தாச்சு டைரியை. இந்த டைரி நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரபேக்கா எழுதுனது. இந்த ஸ்டோரியை பற்றி ஏற்கனவே நம்ம வந்து மிஸ்டர் மீட் பண்ணும்போது வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அதாவது சீக்ரெட் எண்டிங்க்கு முன்னாடி பண்ணது. ஸோ ரபேக்கா எஸ்கேப் பண்ணது. ஸோ அந்த வீடியோவில் வந்து இருக்கும். அதனால தான் வந்து இது படிக்கல கைஸ். ஸோ சவுண்டு வந்து கேட்குது, என்ன பண்ணுறது? இப்போ போகலாம், வேறு வழி இல்லை. ஆப்போசிட்டில் வராமல் அந்த பக்கம் எங்கேயாச்சும் தேடிட்டுக்கிட்டோம். இதை கூட போய் தூக்கி போட்டு அடுத்தது வந்து அதை வந்து இது பண்ணியிருக்கோம், அது வந்து சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். தூக்கி போட்டாச்சு, டோரை க்ளோஸ் பண்ணு. ஸோ சவுண்டு கேட்டால் உடனே வந்துடுவான், எப்படி பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் இருப்பான்னு நினைக்கிறேன். இவன் வந்து இந்த பக்கம் போயிட்டான் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முக்கு வந்து போயிடலாம். அங்கே போய் அந்த பிக்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சரியாக போயிடும். பார்த்துலாம்டா, ஓடி 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 உள்ளே ஓடிடுவோம் நம்ம. ஏன்னா அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அது வேறு முட்டை வரும், டோரை வேறு க்ளோஸ் பண்ண முடியல அவசரத்தில். சரி நம்ம இங்கே போய் ஐடியாக்கும், டோரை க்ளோஸ் பண்ணுறான். படு படு பண்ணு. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அடித்தானே. சரி ஃபஸ்ட்டு நாள் தானே, நம்ம எப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரணும், அது அவுட் ஆகி வரும், பரவாயில்ல. ஸோ இதை வச்சு நம்ம எஸ்கேப்போம். ஏய் நான் உள்ளே இருக்கிறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சுது? எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, முட்டுறதுக்கு ரெடியாக நிற்குது. டாய் அது மேலே ஏறிட்டோம். இப்போ பாரு, நான் உன் பின்னாடி தான் இருக்கிறேன், கம்முனு அப்படியே மெதுவாக போகிறேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு பொருள் தான் வேணும், அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். பின்னாடி மட்டும் திரும்பிடாத. இப்போ தான் வந்து சாப்பிடுது. நம்ம எப்போ அந்த மருந்தை வந்து போட்டு போனோம்? இவ்வளோ நேரம் வந்து நம்மளை துரத்திட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவன் அங்கே போயிருப்பானா இங்கே போயிருப்பான்னு துரத்திட்டு இருந்துருக்க மாட்டோம். நம்ம மெதுவாக அப்படியே பின்னாடி போயிடும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் சிம்பிள் வந்து இருக்கும், இருந்துச்சுன்னா கூட அந்த இது வழியாக போய்க்கலாம். இதாக கிடக்குது பார்த்திங்களா? அப்பா நம்மளுக்கு தேவையானது பொருள் கிடச்சிருச்சு. ஸோ மியூட்டன்ட் பிக்கோட இந்த மெட்டீரியல் வச்சு தான் வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து க்யூர் பண்ணுவான். என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். மீட்டு மட்டும் ஆப்போசிட்டில் வந்துடாதரா. டோர் வேறு ஓப்பன் பண்ண சைடில் அப்படியே கிடக்குது.
இதை எடுத்து அங்கே போட்டு கண்ணு முன்னாடி கிடக்குதா வந்து தேடிட்டு வரட்டும். நான் இல்லைங்க, யாருன்னு கேட்குறான். எந்த பக்கம் வருவான்னு தெரியல. இந்த பக்கம் வருவானா, இந்த பக்கம் வருவானா, சவுண்டு வந்து அந்த பக்கம் தான் போச்சு. இந்த பக்கம் இது வந்துட போகிறான். இவனை வேற நம்பி எந்த பக்கம் பார்க்க முடியல. ஸோ மெயின் டோர் வெளியே வெளியே போனானா இல்லைன்னு தெரியல. சரி, இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கீழே போய் ரபேக்கா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா வேறு எந்த வேலையும் இல்லை. ஸோ ரபேக்கா மட்டும் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, ரபேக்காவை வந்து மிஸ்டர் மீட் வந்து கீல் பண்ணுறது. ஸோ அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை நம்ம. அதாவது நார்மலாக வந்து ரபேக்கா ஓடிட்டுருக்கப்போ வந்து கீல் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி வந்து சயின்டிஸ்ட் வந்து பார்க்கும்போது, அதாவது நம்ம கூட வரும்போது தான் இந்த மாதிரி நடக்குது. ஸோ அதனால் வந்து தனியாக இருக்கும்போது வந்து ரபேக்கா சேஃபு, நம்ம கூட இருக்கப்போ மாட்டிக்குவா. ரைட்டு, இந்த கன் இங்கே இங்கே இருக்குதா, இதை இங்கே போட்டு நம்ம வந்து இங்கேயே போட்டுருவோம். ஏன்னா எப்படி இருந்தால் சவுண்டுக்கு இங்கே போட்டுற நேரத்துக்கு வந்தாலும் வந்துடுவான். இவன் வேறு ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டான், எங்கே இருக்கான்னு தெரியல. பாவி. ஓகே, ஆப்போசிட்டில் வந்து வந்துட்டான். அதாவது இப்போ தான் வந்து அந்த நம்ம ஆப்பிள் வந்து தூக்கி போட்டு வந்தோமே அந்த இடத்துல வந்து இப்போ தான் வந்து செக் பண்ணிட்டு இருந்துருக்கான். நம்ம இந்த பக்கம் ஆப்பிளை போட்டோடனே இந்த பக்கம் ஓடி வந்துட்டான். சே, இந்த லைஃப்லேயே முடிச்சிடலான்னு பார்த்தேன். பன்னிக்குட்டி வாங்க. அப்பா வந்துடுச்சு. ஸோ இதோட மிஸ்டர் மீட்டோட பெட்டு, மிஸ்டர் மீட் மாதிரியே இருக்குது. யாரையும் வந்து வெளியே விடக்கூடாது அப்படின்னு. ஐயோ வந்துடுச்சு. ஏய், இது வேறு பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ தூரம் வருமா? வருமாட்டுங்க. முட்டி தெளிச்சியா மிஸ்டர் மீட்டு நீ ஒரே மாதிரி இருக்கேன்னு சொன்னால் வந்து முட்டிடுச்சா? இவ்வளோ தூரம் ஓடி வந்து வேறு பண்ணியிருக்குது. சரி, நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது லாஸ்ட் லைஃபு, ஒன்றுமே பண்ண வேணாம். கரெக்டாக மிஸ்டர் மீட்டை மட்டும் சுட்டுட்டு சயின்டிஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு போனோம்னா க்யூர் பண்ணிடலாம். பார்ப்போம், இந்த டைம் ஓடி வந்துடாத. நான் இருக்கிறது லாஸ்ட் லைஃப்பில். கன்னு அந்த பக்கம் கிடக்குதா? இவனை நம்ப முடியாது, இவன் எந்த பக்கம் வர வரான்னு தெரியாது. எப்படி இந்த பக்கம் தான் வருவான்னு நினைக்கிறேன். புல்லட்டை ரீல் விட்டுருக்கும், அந்த புல்லட் தான் வேஸ்ட்டாக போச்சு. இதுதானா, இது பாட்டுக்கு உள்ளே ஓடிடுச்சே. சரி, நம்மளும் போவோம். நம்ம போய் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹைட் ஆகிட்டு ஓகே இந்த இடத்துக்கு போயிடும். இப்போ வந்து இந்த பக்கம் கேப்பில் வந்தானே சுட்டுருவோம். ஸோ நம்ம வந்து சேஃபாக இருந்துட்டால் தான் நம்மளும் நல்லது. இது வேறு எவ்வளோ ஸ்பீடு. ஓடித்தான் இந்த பக்கம் காணும். திருப்பி இங்கே தாங்கிறான். டேய், யாரை பார்த்துறா ஓடுற? நம்மளை தான் பிடிக்கிறது போகிறான்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் இந்த பக்கம் நான் தான் இங்கே இருக்கேன்னு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன பருவதிகிட்டு நானும் ஒரு இடத்துல நிற்பா அப்படின்னு பார்த்து அதை நிற்கவே மாட்டேங்கிறான். ஓடிட்டே இருக்கிறான் அந்த பக்கம் இந்த பக்கம். எப்படியோ கரெக்டாக சுட்டோம். இதுக்கு மேலே வந்து புல்லட்டும் இல்லை நம்மள்கிட்ட. ஓகே, ஆப்பிள் வந்து அங்கே போட்டோமா? இந்த ரபேக்கா வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, அதை வேறு கூட்டிகிட்டு போகணும். ஓகே, இங்கே இருக்குது ஆப்பிள், பின்னாடி இருக்குதா ரபேக்கா? எங்கே இருக்க? இங்கே இல்லை. சரி, நம்ம போய் வாக்கி டாக்கி ஆன் பண்ணிட்டு வந்துடும். இல்லைனா வந்து அந்த சயின்டிஸ்ட் வேறு வரமாட்டேன். அதேமாதிரி இந்த பக்கத்தை எங்கேயாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இங்கே இருக்குது. வா வா வா, நம்ம வந்து மிஸ்டர் வீட்டு வர்றதுக்குள்ளே டக்குன்னு போயிட்டு வந்துடணும். சீக்கிரமா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரபேக்கா வந்து மிஸ்டர் வீட்டோட பொண்ணு தான். ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். போது வாடா, எட்டி பார்த்துக்கு. சதா கூட்டிட்டு வந்துட்டேன் நிமிடம் நகரு.
நீ மெதுவா நடந்த அப்படின்னா நான் வந்து பொறுப்பு இல்லை, அவன் வந்து அடிச்சு போட்டு போயிடுவான். வா வாங்க, ரெண்டு பேர் வாங்க, சீக்கிரம் வாங்க. Bring me the girl. Well, பின்னாடி வரானான்னு அப்பப்போ பார்த்துக்கோ. நம்ம ஏன்னா திடீர்னு வராம போறதுக்கான வாய்ப்பு உண்டு. திடீர்னு எங்கே சென்று வரதுல அதான் கூட்டிட்டு வந்துருக்கேன். சும்மா அதையவே சொல்லிட்டு இருக்க நீங்க வர வர. Well, ஓகே வர வர, இவ்வளவு வர. ஓகே உள்ள வரட்டும். நம்ம வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான் பண்ணேன். அவன் வந்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்து சொல்லிட்டான். ஸோ நம்ம வந்து டெத் ஆகிட்டோம். இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மாதிரி லைஃப் வேறு இல்லையான்ட்ட. அதனால என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஓகே ஸோ ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வரும்போது வந்து ஒன்று மிஸ்டர் மீட்டை வந்து சுற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து டோரை வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா லாக் ஆன டோரில் வந்து உள்ளே வரமாட்டான். அதான் அதான் குடிச்சு குடிச்சு. ஸோ நம்ம வந்து ரெபெக்கா வந்து காப்பாற்றியாச்சு. அதாவது பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து சீக்ரெட் எண்டிங் மட்டும் கரெக்டாக ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். டோர் க்ளோஸ் ஆகிருந்ததுரா? சரி, அவனே திறந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே டோரை வந்து ஓப்பன் பண்ணி அவனே போயிட்டான். ஸோ இப்போ தான் பார்க்குறாங்க. இது நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறான். இந்த இடத்துல வந்து மிஸ்டர் மீட்டோட ஃபேமிலி ஃபோட்டோ வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு பதில் இவங்க வந்து சேனலோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. நீ எங்கே போனாலும் எழுந்தது தப்பிக்க முடியாதுடா, நான் வாழ்நாள் உனக்கு தேடி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து மிஸ்டர் மீட்டோட ஒரிஜினல் வெர்ஷனில் வந்து எந்த எண்டிங் வந்து பண்ணலாம் எக்ஸ்ட்ரீம் ஓடில் அப்படிங்கிறதே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பண்ணலாம். அப்புறமா வந்து ஐஸ்கிரீமோட எக்ஸ்ட்ரீம் மோடு வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த கேமுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.